பனைமரத்தில் வந்து எந்த பொருளுமே வேஸ்ட்டு கிடையாது, எல்லாமே இயற்கை. பதனி குடிச்சிக்கலாம், கல்கண்டு, கல் பயணி, நொங்கு சாப்பிடலாம், எல்லாமே உடம்புக்கு ஆரோக்கியமான பொருள். இதில் வந்து ஒரு பொருளுமே வேஸ்ட்டு கிடையாது. பனைமரத்துக்கு தண்ணியோ ஏதோ விட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மழை தண்ணியில் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த பனை பாட்டெடுத்துக்கு வந்து அரசாங்கம் பனை தான் பாட்டெடுத்துருக்கோம். நாங்கள் வருஷம் வருஷம் குத்தகை கொடுத்து நாங்கள் எடுப்போம். நாங்கள் பனை இருக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஆட்கள் கூட்டு வருவோம். அவங்களுக்கு வந்து நம்ம முன்பணம் 100,000, 50,000, 75,000 அப்படி முன்பணம் கொடுத்தா அவங்களுக்கு கூட்டு வருவோம். அவங்களுக்கு அடிப்படை வசதி வந்து சாப்பாடு, அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே, மருத்துவ செலவு எல்லாமே எங்கள் செலவு தான். பனை சீசன் ஆரம்பிக்கும் போது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஓலை எடுத்து விடணும். அவ்வளோ பனைகளும் இந்த ஓலை மேலே இருக்க நார்லாம் இந்த கருக்கெல்லாம் கிழிச்சு விடுவோம். கிழிச்சு விட்டு இந்த பனை பாலை வந்தோடனே இதுதான் அந்த பெண் பனை எடுக்கிற கடுப்பு, இந்த பருவ பனைன்னு சொல்லுவோம் கடுப்பு. இதை வச்சு நாங்கள் ஒரு 4 நாள் இடுக்கோம். இடுக்கிட்டு இதுதான் பாலைச்சி வருவா, பாலை வருவா. இது இது வந்து மட்டை வெட்டுருக்கு, இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எதுவும் நம்ம ரப்பா எதுவும் வெட்டலாம் தருவா. வெட்டிட்டு இதை வச்சு பிறகு இதை வச்சு 2 நாள் சீவி விட்டு 3 நாள் தான் இந்த சுண்ணாம்புராவி இதான் கலசம், இதை நாங்கள் கட்டி விடுவோம். இதில் தான் நாங்கள் இதை இதை இப்படி கொடிக்க விடுறது, இதில் தான் பயன் எடுப்போம். மறக்கலாம் இப்படி போட்டுட்டு தான் நாங்கள் இதில் பயன் எடுப்போம். இப்படி பிடிச்சிக்கிடும், இதை நாங்கள் இடுப்பை போட்டுக்கிடோம். அப்படி இந்த சீசன் வந்து எங்களுக்கு பங்குனி மாதம் ஆரம்பிக்கும். அந்த ஃபஸ்ட்டு சீசன் ஆரம்பிக்கும் பங்குனி திரை, வைகாசி, ஆனி, ஆடி, இந்த 3 மாதம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயன் நிறையா இருக்கும். அந்த டைமில் வந்து மலைகள் ஏதாவது பெஞ்சிட்டானே வந்து எங்களுக்கு தொழில் வந்து இதாகிடும். வந்து 3 மாதமும் வந்து கொஞ்சம் ராத்திரி மலையில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் பதனி கூட கிடைக்கும். இதுதான் நாங்கள் காலில் போடுற நார், இது பேர் கால் நார்ம்போம், தலை நார் சொல்லுவோம் நாங்கள். இதை போட்டால் தான் நம்ம மேலே ஏற முடியும். இதுதான் அந்த பயணி போடுற சுண்ணாம்பு, அந்த கடல் சிப்பில் எடுக்கிறது. இது நாங்கள் தண்ணி விட்டு இது பண்ணி வச்சனைக்கு தான் சுண்ணாம்பாயிரும், பவுடர் ஆயிரும். இதுதான் நம்ம பனையில் குத்தி நாங்கள் மேலே ஏறுறது. இது வந்து கீழே வந்து இந்த தூர் வந்து பெருசாக இருக்கும், நமக்கு ஏற முடியாது, இருந்தாலும் நார் போட்டு ஏற முடியாது. அதனால் இதை கொஞ்சம் வச்சா ஒரு 4 அடிக்கு மேலே வந்து ஏறனா எங்களுக்கு பனை ஒல்லியாக இருக்கும், ஏறுறதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது இது வந்து இந்த அருவா தீட்டுறதுக்கு வந்து இது வச்சுருப்போம். அதில் நறுக்கில் இந்த அருவாவில் வந்து நாகையில் வந்தால் தீட்டு வந்த அருவாள் இதுதான் பயனியர்கள் குடுவங்கிற நாங்கள் இதில் தான் சுண்ணாம்புறாவோம் மட்டை வச்சு. இப்போ இதில் அந்த அருவா வந்து இதை அருவா பெட்டிங்கிறது, இதில் தான் இந்த சுண்ணாம்பு பெட்டி உள்ள வச்சு இதில் அந்த சுண்ணாம்புடி எடுத்து இது வேறு வந்து கலசம், இது வேறு இந்த சுண்ணாம்பு ரவர மட்டை. இதை வச்சு ராவி தான் நாங்கள் இதில் கலசத்தை கொண்டு பனையில் கட்டுறது. கெட்டினா 15,000, இது ராவிலன்னு சொன்னால் கல்லாயிரும்.
பனையிலே நாங்கள் பயன் எடுக்கணும்னு சொன்னால் சராசரி எப்படியும் 7 நாள் ஆயிரும் நமக்கு கண்டிப்பாக. அது நம்ம 7 நாளும் பனை இடிக்கி, அதுக்கு பிறகு தான் நம்ம அது கலசம் அதில் போட்டு சுண்ணாம்பு ஆனால் தான் எங்களுக்கு அதில் பயன் கிடைக்கும். ஒரு பனையில் பயன் வரணும் கரெக்டாக 1 வாரத்துக்கு மேலே ஆயிரும். ஒரு பனை வந்து மினிமம் 20 அடி 30 அடி இருக்கும். காலையிலே 1 வாட்டி 15 இறக்குவோம். பிறகு மத்தியானம் 3/4 சீவுறன்னு சொல்லி நாங்கள் இடுக்கு பார்க்குற சுட்டி அது 1 ஏறுவோம் 11 மணிக்கு. பிறகு சாயங்காலம் வந்து 3 மணிக்கு ஏறுவோம். 1 நாளைக்கு 3 நேரம் நம்ம பனை ஏற வேண்டியிருக்கு. 2 மாதம் வந்து 3 நேரம் ஏறணும். அதுக்கு பிறகு 4 மாதம் வந்து 2 நேரம் ஏறினால் போதும். காலில் பயணி இறக்குறோடனே எங்கள் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் வந்து எங்கிட்ட பயன் குடிப்பாங்க. அவங்களுக்கு நான் அந்த பட்டையில் இப்படி வச்சு இந்த பட்டையில் வச்சு கொடுப்போம் குடிப்பாங்க. வீட்டுக்கும் அவங்க தேவைக்கு இந்த வாட்டர் கேன் கொண்டு வராங்க. வந்து வாங்கிட்டு கொஞ்சம் நிறைய பேர் இப்போ பயன் குடிக்கிற கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே நிறைய பேர் வந்து நல்லா குடிப்பாங்க. பெரிய காலத்தில் வந்து இந்த தொழில் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய எங்கள் லைனுக்கு பிறகு உள்ள பசங்க பண்ணுற மாதிரி இல்லை. ரொம்ப கஷ்டமான வேலைன்னு ஆட்கள் ரொம்ப இந்த வேலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும். நாங்கள் இப்போ ஒரு குடும்பமே நின்று வேலை செஞ்சிட்ருக்கோம். நான் என் மனைவி குழந்தைகள் எல்லாருமே கஷ்டப்பட்டு நின்று வேலை செய்கிறோம். அதனால் இப்படி வேலை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்னு இந்த இதை யாருமே இது பண்ண மாட்டேங்காங்க.